Hi my dear businessers, Empire Culture MB, welcome to my channel. In this video, we will talk about Tamil Nadu Agriculture University Counseling Procedure. That is, counseling is not a good thing. What are the steps? In this video, we will talk about a demo. That is, a demo and a small promo. We will talk about full process rank list. We will talk about a live video. Now, we will talk about an idea. Counseling is not a good thing. Idea in the video kudukkom indha video va skip pannama paarenga unnu nama channel neenga Tamil Nadu agriculture counseling ku subscribe pannalana subscribe pannikonga nama channel ungalku useful ana update subcoming videos la kaathu kondirukken friends vaanga video kulla polam modhalla november 2 rank list release aagudhu nu ellarkum theriyum adha counseling oda oru chinna oru thodakkam nu sollalam andha november 2 rank list veliyanadhukku apparama dhaan ungalku counseling date arivippaanga indratha mind la vechukonga november 2 rank list veliyaagudhu வெளியான உடனே இந்த அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ரிசல்ட்ஸ் அதாவது எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கோட கொஞ்சம் கோஆர்டினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீட் ரிசல்ட்ஸோட கோஆர்டினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதிட்டு எம்பிபிஎஸ் சீட் எடுக்கிறதுனால இதில் சீட் வேக்கன்சி ஆகிறதுனால இதில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் ரத்தன் ஞாபகம் வச்சுக்கோங்க ரேங்க் லிஸ்ட் அடுத்த ப்ராசஸே கவுன்சிலிங் தான் அதனால் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கவுன்சிலிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டட் கேண்டிடேட்ஸ் அதாவது எல்லாரையும் கூட மாட்டாங்க மேபி ஒரு அப்ராக்சிமேட்டாக போன வருஷம் ஒரு 14,000 மெம்பர்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இந்த வருஷம் அதேமாரி ஒரு 12,000லேருந்து 15,000 கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்மளும் அப்டேட் பண்ணுவோம் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா வெப்சைட்டில் உங்களுக்கு லிங்க் வரும் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான லிங்க் நீங்கள் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணிங்க பார்த்தீங்களா அதேமாரி ஒரு லிங்க் உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு வரும் இல்லைனா நீங்கள் லாகின் பண்ணி கூட பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றத மைண்டில் வச்சுக்கோங்க அந்த பண்ணிவிட்டு லாகின் பண்ணும்போது லாகின் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி அப்ளிகேஷன் அப்போ பண்ண ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கவுன்சிலிங் அப்போ பண்ணணும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்கன்றத நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி நான் இப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன் திருப்பி அந்த லாகின் ஐடி அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு உங்களோட மொபைல் நம்பர்லாம் சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் இருக்குது நீங்கள் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசிவி எம்பிசி டிஎன்சி எம்பிசி இருந்தீங்கன்னா 3,000 ருபீஸும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்கன்னா 1,500 ருபீஸும் நீங்கள் கொடுத்து பேமெண்ட் பண்ணியதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ப்ராசஸ் ஆரம்பிக்குது மிக மிக முக்கியமான ப்ராசஸ் என்னென்னா நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸை கன்ஃபர்மேஷன் பண்ண போகிறீங்க அதாவது உங்கள் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க சேவ் பண்ண போகிறீங்க அதாவது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணி சேவ் அதாவது கன்ஃபர்மேஷன் சப்மிட் கொடுக்க போகிறீங்கன்றத மைண்டில் வச்சுக்கோங்க ப்ரிஃபரன்ஸை கன்ஃபர்மேஷன் பண்ண போகிறீங்க லாஸ்ட் சான்ஸ்ன்றத மைண்டில் வச்சுக்கோங்க ப்ரிஃபரன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ப்ரிஃபரன்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சூட்டபுளாக நீங்கள் கரெக்டாக கவர்மெண்ட் நெக்ஸ்ட் அஃபிலேட்டட்ன்றத மைண்டில் வச்சுக்கின்னு ப்ரிஃபரன்ஸை கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அதாவது ப்ரிஃபரன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலான்றத மைண்டில் வச்சுக்கோங்க இதை பண்ணிட்டக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராசஸ்னால் உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி அந்த காலேஜோ அந்த கோர்ஸோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த அலாட்மெண்ட் அப்போது என்ன நடக்கும்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு 20,000 ருபீஸ் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு அட்மிஷன் ஃபீ மாரின்னு வச்சுக்கலாம் அந்த சீட்டை நீங்கள் என் சீட்டு தான்றத ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு 20,000 ருபீஸ் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடும் போது உங்களுடைய காலேஜ் ஃபீஸ்லேருந்து அது கழிச்சிக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நோ டோன்ட் வரி அந்த 20,000 ருபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க 20,000 ருபீஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த டைம் அப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் வந்துச்சு உங்களுடைய அலாட்மெண்ட் காப்பி உங்களோட கையில் இருக்கும் உங்களை அலாட்டடே நீங்கள் அலாட்மெண்ட் சீட்டே வாங்கிட்டு இருப்பீங்க நீங்கள் அந்த காலேஜில் போய்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு அட்மிஷன் போட்டு அந்த காலேஜில் நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம் இதுதான் ப்ராசஸ் நடுவில் ஒரு ப்ராசஸ் விட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அது என்னென்னா நடுவில் இந்த அட்மிஷனுக்கும் முன்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த நடு பீரியட் கவுன்சிலிங்க்கும் அட்மிஷனுக்கும் நடு பீரியடில் ஒரு ப்ராசஸ் நடக்கும் அது பேர் என்னதுன்னா ஸ்லைடிங் சிஸ்டம் ஸ்லைடிங் ப்ராசஸ் அதாவது வேக்கன்சி இருந்தால் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு இல்லாமல் அடுத்த ரவுண்டு கூப்பிடுவேன்றத சொல்லியிருக்காங்க அதனால் வேக்கன்சி இருந்தால் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம் அதையும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் அந்த வேக்கன்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் திருப்பி அட்மிஷன் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் மிஸ் பி கான்ஃபிடன்ட் பி பாசிட்டிவ்
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.